வணக்கம் நேயர்களே, வாரம் ஒரு செய்தியில் உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. இன்று வெள்ளிக்கிழமை, இந்த வெள்ளிக்கிழமை பொழுதில் வந்துட்டு ஒரு முக்கியமான விஷயத்தை உங்கள்கிட்ட நான் பேச தயாராகிவிட்டேன். அதாவது மதம் மாறுதல். இந்த மதம் மாறுதல் இந்துக்களுக்காக நான் பேசுகிறேன். இந்த மதம் மாறுதலை தவிர்த்து விடுங்கள். நீங்கள் இந்துவாக பிறந்தீர்கள், நம் மதம் என்னவென்று உங்களுக்கு தெரியும், நம் வழிபாடு என்னவென்று உங்களுக்கு தெரியும். நம் மதம் மட்டும்தான் யாரையும் எங்கள் மதத்திற்கு வந்து சேருங்கள் என்று குறிப்பிடுவது மதம் அல்ல. இந்த மதம் மட்டும்தான் யாரையும் வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கக்கூடிய மதம் அல்ல. நம்மளுடைய மதமானது தேடி தேடி வரும் மதம். இந்து மதம் தேடி தேடி வரும் மதம். கண்ணதாசன் அவர்கள் இந்து மதம் குறித்து தெரியாமல் பேசி கொண்டிருந்த காலம் அது. அவர்தான் அர்த்தமுள்ள இந்து மதம் என்ற நூலையும் எழுதினார். இந்து மதம் அர்த்தமுள்ளதே, தமிழர் பண்பாடு அர்த்தமுள்ளதே. இது குறித்து நாங்களும் வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருந்தோம் அண்மையில். அதனால் இந்து மதம்ன்றது ஒரு சிறந்த மதம். இந்துவாக பிறப்பதற்கு நாம் அனைவரும் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொள்ள வேண்டும். அதாவது இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய மதம் மிகவும் சிறந்த மதம். தமிழ் பள்ளி படிக்கும் மாணவர்கள், அதாவது தமிழ் பள்ளியில் படிக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவர்களுக்கும் இந்த மதம், இந்து மதம் படிப்பணிகளை கொடுத்திருக்கிறது. என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தமிழ் பள்ளியில் சரஸ்வதி பூஜை செய்கிறார்கள், தேவாரம் திருவாசகம் என்று சொல்லி தருகிறார்கள். இவை அனைத்தும் இந்து மதத்தின் பெருமைகளை எடுத்து சொல்லக்கூடியதாகும். அண்மை காலமாக பார்த்திங்கன்னா மதம் மாறுதல் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்கிறது. மதம் மாற்றுறதுக்குன்னு சொல்லி ஒரு கூட்டம் அலைந்து கொண்டிருக்கிறது. அதனால் அந்த மதம் மாறும் கூட்டத்தின் பிடியில் நீங்கள் சிக்க வேண்டாம் என்பதுதான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். நான் மட்டுமல்ல, பலரும் இதைத்தான் விரும்புகிறார்கள், பலரும் இதைத்தான் கேட்கிறார்கள். அதாவது நம்ம எல்லாருக்குமே ஒரு கடமை இருக்கிறது. நம்ம வந்து யாரையும் அழைக்க வேண்டாம். நம்ம மதத்தில் நம்ம உறுதியாக இருப்போம். நம்ம ஒரு இந்துவாக பிறந்தோம், இந்துவாகவே உயிர் திறப்போம். அப்போ நம்மளுக்கு என்ன கடமை இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நம்மளுடைய மத பெருமைகளை நம்ம வந்துட்டு வெளியில் சொல்ல தேவையில்லைங்க. அந்த மத பெருமைகளை நம்மளுக்கு வந்துட்டு, அதாவது தானாகவே எல்லாமே தெரியும். இந்து மதம் எப்படி தோன்றியது, இந்த நாட்டில் இந்துக்கள் எப்போது வந்தார்கள் என்பது எல்லாருக்குமே வந்துட்டு தெரிந்த விஷயம். நம்ம செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் என்னவென்றால், வழிபாடுகளுக்கு நாம் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். வழிபாடுகளுக்கு நாம் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். எல்லா வழிபாடுகளையும் நம்ம விடாமல் கடைபிடிக்க வேண்டும். இந்த வழிபாடுகளை நம்முடைய எளிய தலைமுறைக்கு சொல்லித்தர வேண்டும். நம்ம யாரையுமே கட்டாயப்படுத்தி நம் மதத்துக்கு கொண்டு வர வேண்டாம், கொண்டு வரவும் தேவையில்லை. ஆனால் நம்மளுடைய வழிபாடுகள், இந்து மதத்தின் வழிபாடுகள், இந்து மதத்தின் கடைபிடிக்கும் வழிமுறைகளை வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுங்க. அதாவது நம்மளுடைய பிள்ளைகளுக்கு, நம்மளுடைய சந்ததியினருக்கு இதை சொல்லித்தர வேண்டும். இதுதாங்க வந்து நம்மளுடைய கடமை. இது வந்து நம்ம வந்து எல்லாரும் ஒருத்தரும் கடமையாக செய்ய வேண்டும். பார்த்திங்கன்னா, பொதுவாகவே வந்துட்டு இந்துக்கள் ஆகிய நாம் கண்டிப்பாக வெள்ளிக்கிழமைனா கோயிலுக்கு போகிறோம். இந்த காலகட்டம், அதாவது இந்த எம்சிஓ காலகட்டத்தில் நம்மால் ஆலயங்களுக்கு, அதாவது கடந்த ஆண்டும் சரி இந்த ஆண்டும் சரி, ஆலயங்களுக்கு பொதுவாகவே வந்து போக முடியாத ஒரு சூழல். ஆனால் இருந்தாலும் இல்லத்தில் நாம் வந்துட்டு வழிபாடுகளை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த COVID-19 நிறைய விஷயங்களை வந்து நம்மளுக்கு உணர்த்தி இருக்கிறது. குறிப்பாக இந்து மதத்தில் கடைபிடிக்கப்பட்டு வந்த பல விஷயங்களை வந்துட்டு நம்மளுக்கு கற்றுத்தந்துள்ளது. அதனால் இந்து மதம் சிறந்த மதம். இந்துக்களை நோக்கி நான் சொல்கிறேன், நீங்கள் இந்துவாக பிறந்தீர்கள், இந்துவாகவே உயிர் துறக்க வேண்டும். இந்து மதம் சிறந்த மதம். நாம் என்றுமே இந்து மதத்திற்கு இருந்தவர்கள், இந்து மதத்தை சார்ந்தவர்கள். அப்போ இந்து மதத்திற்கு நாம் முக்கியத்துவம் வழங்க வேண்டும். தயவு செய்து மதம் மாறும் எண்ணத்தை கைவிடுங்கள். இந்துக்களுக்கு நான் வைக்கும் கோரிக்கை இது. இந்த வாரம் வெள்ளிக்கிழமையில் நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கும் ஒரு செய்தி இது. இந்து மதம் சிறந்த மதம் என்பதை சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் தேசம் குணாலன் மணியம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.